அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது கிரிக்கெட் உலகில் பிரேக்கிங் நியூஸாக வெளிவந்திருக்கின்ற தகவல் தான் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் சகல துறை வீரரும் அதே போன்ற சிரேஷ்ட வீரராகவும் இருக்கின்ற ஷகீப் அல் ஹசன் மீதான 2 வருட போட்டி தடை, ஐசிசியினால் விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த 2 வருட போட்டி தடைக்கான காரணம் குறித்து நாம் கலந்துரையாட இருக்கின்றோம் பிரதாப் ஆறுமுகத்தோடு. பிரதாப், முதலாவதாக இந்த தடை குறித்து, தடைக்கான காரணம் குறித்து நாம் கலந்துரையாடுகின்ற பொழுது ஐசிசியின் ஊழல் தடுப்பிற்கு, அதாவது போட்டி நிர்ணயங்களுக்கு ஷகீப் அல் ஹசன் உரிய முறையில் ஒத்துழைக்காமையே இந்த போட்டி தடைக்கான காரணமாக இருக்கின்றது. 2 வருடங்கள் போட்டி தடை விதிக்கப்பட்டாலும் 2020 அக்டோபர் 29 பின்னர், அதாவது 1 வருட காலத்தின் பின்னர் அவருக்கு போட்டிகளில், கிரிக்கெட் போட்டிகளில் ஆட முடியும் என்றும் இந்த தடையின் செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே முதலாவதாக பிரதாப், எங்களுக்கு விளக்க முடியுமா இந்த தடைக்கான முக்கிய விடயங்கள், ஷகீப் அல் ஹசன் ஊழல் தடுப்பிற்கு ஒத்துழைக்காமைக்கான முக்கிய காரணங்களாக எதனை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது ஐசிசி மூலம்? நீங்கள் கூறியது போன்று 2 வருடங்கள் ஐசிசியினால் இவருக்கு தடை வழங்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் 1 வருடத்திற்கு பின்னர் இவர் சர்வதேச போட்டிகளுக்கு திரும்பலாம் எனவும் ஐசிசி அறிவித்திருக்கின்றது. இதற்கான காரணம், 3 காரணங்கள் வெளியிடப்பட்டிருந்தது. என்னவென்றால், முதலில் 2018 நடைபெற்றிருந்தது இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் சிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முத்தரப்பு ஒரு நாள் தொடர். இந்த தொடரின் போது ஷகீப் அல் ஹசனிடம் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு தரகர், சூதாட்ட தரகர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு அவரிடம் எங்களுக்காக பணிபுரிய முடியுமா, அதாவது எங்களுக்காக வேலை செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார் வாட்ஸ்அப் மூலமாக. ஷகீப் அல் ஹசன் பதிலளிக்கவில்லை. இதற்கு பின்னரும் தொடர்ச்சியாக அந்த தொடரின் போதே அடுத்தடுத்த தகவல்கள் அனுப்பியிருந்திருக்கின்றார் அந்த அகர்வால் என்ற நபர். இருந்தாலும் இதற்கு எதற்குமே அவர் பதிலளிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து 2018 ஐபிஎல் தொடர் நடைபெற்றிருந்தது. இந்த தொடரின் போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடியிருந்தார் ஷகீப் அல் ஹசன். இந்த பேர் விளையாடிய போது பஞ்சாப் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிக்கு எதிரான ஒரு போட்டியின் போதும் இந்த சூதாட்ட தரகர் வந்து ஷகீப் அல் ஹசனை தொடர்பு கொண்டு தனக்காக ஒரு நபரை, இந்த ஒரு வீரர், எந்த வீரர் இந்த போட்டியில் விளையாடுகின்றார் என்ற ஒரு செய்தியினம் கேட்டிருக்கின்றார். ஐசிசியின் விதிமுறைப்படி ஒரு இது தவறான விடயம், அதாவது சூதாட்டத்திற்கான ஒரு முயற்சி, இந்த முயற்சியினை மேற்கொண்டிருந்தாலும் இந்த விடயங்களை வந்து ஷகீப் அல் ஹசன் ஐசிசியிடமிருந்து மறைத்திருக்கின்றார். இவர் ஷகீப் அல் ஹசன் குறிப்பாக சூதாட்டத்தில் ஈடுபடவில்லை. இருந்தாலும் அதுக்கான தகவல்களை, அந்த சூதாட்ட தரகர்கள் முயற்சிகளை இவர் வந்து ஐசிசிக்கு அறிவிக்க தவறி இருக்கின்றார். இதன் காரணமாகவே இவருக்கு இந்த 2 ஆண்டுகள் தடை வழங்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இறுதியாக ஐபிஎல் போட்டிகளிலே சிறப்பாக பிரகாசித்த ஒரு வீரர், அதே போன்று நடந்து முடிந்த உலக கிண்ணத்திலும் சிறப்பாக பிரகாசித்த ஒரு வீரர் ஷகீப் அல் ஹசன். எனினும் ஷகீப் அல் ஹசன் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் தமது அணியின் ஏனைய சில வீரர்களோடு, அதே போன்று உள்ளூர் வீரர்களோடு இணைந்து பங்களாதேஷ் கிரிக்கெட் சபைக்கு எதிராக ஒரு போராட்டத்திலும் களமிறங்கியிருந்தார். அந்த போராட்டம் நடைபெற்று 1 கிழமைக்குள்ளேயே இந்த தடையும் இவர் மீது அதிரடியாக ஐசிசி மூலம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த போராட்டம் குறித்து நாங்கள் கதைப்பது என்றால், அவர்களுக்கான, பங்களாதேஷ் கிரிக்கெட் வீரர்களுக்கான இந்த சில கோரிக்கைகளை முன்வைத்து அந்த போராட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த போராட்டம் குறித்து கலந்துரையாடுவோம் என்றால் நம்ம அந்த போராட்டம் குறித்து என்னவென்றால், ஷகீப் அல் ஹசன் தான் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியிருந்தார். குறிப்பாக ஷகீப் அல் ஹசன் தலைமை தாங்கிய பிறகு இவ்வாறான ஒரு சம்பவம், அதாவது 2 வருட தடை என்பது அந்த பிரச்சனை, கிரிக்கெட் அந்த பங்களாதேஷ் கிரிக்கெட் சபைக்கும் ஐசிசிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா, இல்லை என்றால் இந்த ஐசிசி இந்த பிரச்சனை காரணமாக வேண்டுமென்றே இந்த தவறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஆனாலும் அல்ல, 2000 விடயங்கள் வந்து இந்த விசாரணைகள் கடந்த ஜனவரி மாதமே இடம்பெற்றிருக்கிறது. இந்த வருடம் ஜனவரி மாதம் அந்த விசாரணைகள் இடம்பெற்றிருக்கிறது. இதன் போதே இந்த விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றது ஐசிசிக்கு. தற்பொழுது இந்த அது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகிறது. ஆனால் இதற்கும் இந்த போராட்டத்துக்கும் எந்தவித காரணம், எந்தவித தொடர்பும் இல்லை. அது போராட்டத்தில் கோரிக்கைகள் எவ்வாறான கோரிக்கைகள் வீரர்கள் மூலமாக முன்வைக்கப்பட்டிருந்தன? குறிப்பாக வீரர்களுக்கான சம்பள பிரச்சனை மற்றும் வீரர்களுக்கான அந்த ஒரு ஏற்பாடுகள், கிரிக்கெட் சபையினால் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள், இத்தனை பல்வேறு விடயங்கள் நடைபெற்றிருந்தன இந்த போராட்டத்தில். அவர்கள் குறிப்பாக இந்த போராட்டத்தை பொறுத்தவரையிலும் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை விடவும் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டியது. குறிப்பாக பங்களாதேஷ் அணியானது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு T20 மற்றும் டெஸ்ட் தொடர்கள் விளையாடவிருந்தது. இவ்வாறான தருணத்தில் கிரிக்கெட் சபைக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது. கிரிக்கெட் சபையை ஒரு ஷகீப் அல் ஹசன் வந்து கிரிக்கெட் சபைக்கு ஒரு எதிரான ஒரு வீரர் போன்று காட்டுவதாகவும் இருந்தது. ஆனால் இந்த விடயம் வந்து எதுக்கும் தொடர்பு இல்லை.
ஆனாலும் ஐசிசியினால் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காரணத்துக்காகவும் இல்லை, ஐசிசி கிரிக்கெட் சபையின் தொடர்புக்காகவும் இல்லை, அவர்களுக்கான கோரிக்கைகளுக்காகவும் இல்லை. இந்த ஏற்கனவே விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த நிலையிலே இன்று இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் கூறுகிறீர்கள், இந்த கிரிக்கெட் சபைக்கு எதிரான இந்த போராட்டங்களுக்கும் இந்த தற்பொழுது ஐசிசியினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த தீர்ப்புக்கும் போட்டி தடைக்கும் எந்தவித தொடர்புகளும் இல்லை என்று கூறுகின்றீர்கள். அதே போன்று தான் அடுத்த விடயம், உண்மையிலே ஷகிப் அல் ஹசனின் இழப்பு வந்து பங்களாதேஷ் கிரிக்கெட்டுக்கு மாத்திரமல்ல சர்வதேச கிரிக்கெட்டுக்குமே பெரிய ஒரு இழப்பாகத்தான் இருக்கின்றது. காரணம், நடந்து முடிந்த கிரிக்கெட் உலக கிண்ணமாக இருக்கட்டும், அதன் பிற இடம்பெற்ற அதற்கு முன்னர் இடம்பெற்ற தொடர்களாக இருக்கட்டும், ஷகிப் அல் ஹசன் சகல துறையிலுமே பிரகாசித்த ஒரு வீரர். முக்கியமாக துடுப்பாட்டத்திலே மிக ஃபுல் ஃபோம் என்று சொல்வார்கள், அவ்வாறு ஃபோமான ஒரு நிலையிலே இருந்த நிலையில்தான் இந்த போட்டி தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஏற்கனவே ஷகிப் அல் ஹசன் இந்தியாவுக்கு செல்வதிலே சந்தேகம் நிலை வந்தது. எனினும் அதன் பிறகு அடுத்த வருடம் இடம்பெற இருக்கின்ற ஒரு முக்கியமான தொடர் தான் T20 உலகக்கிண்ண தொடர். எனவே T20 உலகக்கிண்ண தொடருக்கு ஷகிப் அல் ஹசன் இந்த போட்டி தடையினால் பங்களாதேஷ் அணியிலே இடம்பெறாமை அந்த அணிக்கு எவ்வாறான ஒரு பாதிப்பாக இருக்கும்? மிக அதிகமான ஒரு சவாலை எதிர்கொள்ளவிருக்கின்றது பங்களாதேஷ் அணி குறிப்பாக. ஏனென்றால் ஷகிப் அல் ஹசன் என்ற வீரர் ஒரு தனியார் மாத்திரமல்ல, அவர் ஒரு அணியை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வீரர். கடந்த வருடம் இந்த வருடம் நடைபெற்ற உலக கிண்ணத்தை போல அவருடைய துருப்பாட்டம், சகோதரை பிரகாசிப்பு, பந்து வீச்சு மற்றும் களத்திருப்பு என அனைத்திலும் பிரகாசித்திருந்தார். அவரது ஓட்டக்குவிப்பு, உலகக்கிண்ணத்தில் விளையாடிய ஏனைய துடுப்பாட்ட வீரர்களுக்கு அளவுக்கு இருந்தது. இதன் பொறுத்து பார்க்கும்போது ஷகிப் அல் ஹசன் என்ற ஒரு வீரர் வந்து பங்களாதேஷ் அணிக்கு ஒரு தேவையான ஒரு அனுபவம் மிக்க வீரர். முக்கியமாக குறிப்பிட வேண்டும், எம்சிசி என்கின்ற சர்வதேச கிரிக்கெட்டின் ரூல்ஸ், அதாவது ரூல்ஸ் உருவாக்கும் இடத்தில் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். குமார் சங்கக்காரா தற்பொழுது அதுக்கான தலைவராக இருக்கின்றார், எம்சிசியின் தலைவராக. அதில் ஒரு உறுப்பினராகவும் ஷகிப் அல் ஹசன் இருக்கின்றார். இப்பொழுது இவருக்கான இந்த தடையும் எழுந்திருக்கின்றது. இது ஒரு கசப்பான செய்தியாக இருந்தாலும் இவருடைய எதிர்காலம், அதாவது இவர் இல்லாத ஒரு பங்களாதேஷ் அணி எவ்வாறு அடுத்த வருடம் நடைபெற உள்ள உலகக்கிண்ணம் T20 உலகக்கிண்ணத்துக்கு எவ்வாறு செல்ல போகின்றது என்பது தான் இப்பொழுது பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் ஷகிப் அல் ஹசனால் துருப்படுத்தாட முடியும், பந்து வீச முடியும், களத்தெடுப்பில் ஈடுபட முடியும். அது மாத்திரமின்றி T20 அணியின் தலைவர் ஷகிப் அல் ஹசன் ஒரு சிறந்த ஒரு தலைவர், ஒரு அனுபவம் மிக்க வீரர். இவர் உலக கிண்ணத்துக்கு செல்லாதது பங்களாதேஷ் அணிக்கு ஒரு பாரிய சவாலாக அமையும். அது மாத்திரமின்றி இந்த வருட காலத்திலே, ஒரு வருடம் மாத்திரமே இருக்கின்றது உலக கிண்ணத்துக்கு, இந்த வருட காலத்தில் பங்களாதேஷ் அணி தங்களது புதிய ஒரு அணியை எவ்வாறு கட்டியெழுப்ப போகின்றது என்ற கேள்வியும் தற்பொழுது இருந்திருக்கின்றது. ஒரு அணித்தலைவரை உருவாக்க வேண்டும், அது மாத்திரமின்றி ஒரு அவருக்கு ஏற்ற ஒரு ஷகிப் அல் ஹசனுக்கு ஏற்ற ஒரு சகலதுறை வீரர் அந்த இடத்துக்கு வருவாரா என்பதே ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் T20 போட்டிகளை பொறுத்தவரையில் அவர் ஒரு சிறந்த ஒரு சகலதுறை வீரர். இவரது இழப்பு பங்களாதேஷ் அணிக்கு நிச்சயமாக ஒரு பாரிய சவாலை ஏற்படுத்தும் அடுத்து வரும் உலகக்கிண்ண தொடரிலே. நிச்சயமாக பிரதாப், இவ்வாறான ஒரு நிலையிலே, அதாவது பங்களாதேஷ் அணிக்கு மாத்திரமன்றி உலக கிரிக்கெட் ரசிகர்களாலும் வீரர்களாலும் போற்றப்படுகின்ற ஒரு முக்கிய வீரராக திகழ்கின்ற ஷகிப் அல் ஹசனின் இந்த போட்டி தடையானது பெரும் இழப்பாகவே இருக்கின்றது அனைத்து கிரிக்கெட் துறையினருக்கும். நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு கசப்பான தகவலாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. பார்ப்போம் தொடர்ந்து இது இந்த விடயம் தொடர்பிலே என்ன நடக்கின்றது என்று. இந்த தடை தொடர்பிலும் இதற்கு முன்னர் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பிலும் உங்களுக்கு மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் www.thepaparai.com ஊடாக சென்று உங்களுக்கு மூன்று மொழிகளிலும், சிங்களம், ஆங்கிலம், அதே போன்று தமிழ் ஆகிய மூன்று மொழிகளிலும் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி. மேலும் பல வீடியோக்களை பார்வையிட த பப்பரை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.